له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: إن أول بيت وضع للناس للذي ببكة مباركة وهدى للعالمين، فيه آيات بينات مقام إبراهيم، ومن دخله كان آمنا، ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا، ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. காரணம், ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜினுடைய பிரதான கடமையாக இருக்கக்கூடிய அரஃபாவிலே தங்குதல் என்ற ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக அரஃபாவுடைய மைதானத்திலே கூடியிருக்கிற ஒரு நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை பற்றி சொல்வார்கள், ஹஜ் என்பது பெண்களுடைய ஜிஹாத் என்று சொல்வார்கள். அதாவது, பல பெண்கள் நபியிடத்திலே கேட்டார்கள், ஆண்கள் அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக அறப்போருக்கு வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று போர் செய்கிறார்கள், பெண்களாக எங்களுக்கு அந்த சிறப்பு இல்லையா? பெருமானார் சொல்வார்கள், வயதானவர்கள் பெண்களுடைய ஜிஹாத் ஹஜ் என்று பெருமானார் சொல்வார்கள். ஆக அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வணக்கம் இன்றைக்கு அரஃபா மைதானத்திலே லட்சோ லட்சம் ஹாஜிகள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய ஒரு மகத்துவமிக்க ஒரு நாள் இது. இன்றைய காலம் இஸ்லாம் பயங்கரவாத மார்க்கம் என்று பரப்பப்படுகிற ஒரு காலகட்டம். சர்வதேச அளவிலே பயங்கரவாதம், தீவிரவாதம் என்ற பெயர்கள் இஸ்லாத்தோடும் முஸ்லிம்களோடும் சித்தரிக்கப்படுகிற ஒரு காலம். இந்த நேரத்திலே ஹஜ்ஜை பற்றி அவசியம் நாம் எல்லா மதத்தினருக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பாக ஹஜ்ஜை பற்றி நாம் சொல்ல வேண்டும். ஹஜ்ஜிலே பெருமானார் ஆற்றிய உரையை பற்றி நாம் சொல்ல வேண்டும். காரணம் என்ன? இந்த ஹஜ்ஜில் அடங்கி இருக்கிற அத்துணையும் அமைதி. ஹஜ்ஜை பற்றி உலமாக்கள் சொல்வார்கள், அது ரிஹ்லத்து ஸலாம், அது ஒரு அமைதி பயணம். இலா அர்தி ஸலாம், அமைதியான நகரத்தை நோக்கிய பயணம். ஃபி ஜமனி ஸலாம், அமைதியான மாதத்தில் செய்யப்படுகிற பயணம். பாருங்க, ஹஜ்ஜில மூன்று அமைதி இருக்கிறது. முதலாவது என்ன? அது ரிஹ்லத்து ஸலாம். இந்த பயணமே அமைதி பயணம். இது இந்த பயணத்திலே ஒருவர் ஹஜ்ஜுக்காக எப்போது எஹராம் தரிக்கிறாரோ, அவர் எஹராம் தரித்த பிறகு ஹரமுடைய எல்லைக்குள் இருக்கக்கூடிய மரங்கள், புற்பூண்டுகளை கூட அவர் தொடக்கூடாது. தன்னுடைய உடம்பில் உள்ள முடிகளையோ நகங்களையோ வெட்டக்கூடாது. வேட்டை பிராணிகளை வேட்டையாடக்கூடாது. ஆக இந்த பயணத்தில் ஒரு முஸ்லிம், ஒரு ஹஜ்ஜுக்காக எஹராம் தரித்த ஒரு முஸ்லிம் உலகத்தில் இருக்கிற எந்த பொருளுக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது. அந்த வகையில இது ஒரு அமைதி பயணம். அவர் எந்த நகரத்திற்கு போகிறார்? அர்து சலாம், அமைதி நகரம். அது மக்கமா நகரம், அமைதி நகரம். அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் அல்லவா, ஒமன் தஹலஹு கான ஆமினா, யார் இந்த மக்கமா நகரத்திற்குள் வந்து விட்டாரோ அவர் அபயம் பெற்று விட்டார், அவர் பாதுகாப்பு பெற்று விட்டார். மக்காவிற்குள் எந்த குற்றவாளியும் கூட தண்டிக்கப்படக்கூடாது. திருடிவிட்டு ஓடி ஒருவன் மக்காவிற்குள் வந்து விட்டால் அவனுடைய கை ஹரமுக்குள் வெட்டப்படாது. விபச்சாரம் செய்து விட்டு ஒருவன் மக்காவுக்குள் வந்து விட்டால் அங்கே கூட அவனுக்கு தண்டனை வழங்கப்படாது. ஹரமுக்கு வெளியிலே கொண்டு வந்துதான் தண்டனை நிறைவேற்றப்படும். ஆக ஹரம் அமைதி பூமி. ஆக ஹாஜிகள் எங்க செல்கிறார்கள்? அமைதி பூமிக்கு. அர்து ஸலாம், அமைதி பூமிக்கு செல்கிறார்கள். மூன்றாவது, இந்த ஹஜ்ஜுடைய பயணம் எந்த மாதத்திலே நடக்கிறது? போர் செய்வதற்கு அல்லாஹ் நான்கு மாதங்களை தடை செய்யப்பட்ட மாதங்களை ஆக்கியிருக்கிறான். நாலு மாதங்கள்ல போர் செய்யக்கூடாது. ஜில்காதா, ஜில்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த நான்கு மாதங்களில் போர் செய்யக்கூடாது. அந்த மாதங்களில் ஒன்றுதான் ஹஜ்ஜுனுடைய மாதம். ஆக இந்த ஹஜ்ஜுனுடைய மாதத்தில் போர் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்துலதான் ஹாஜிகள் மக்காவை நோக்கி போறாங்க. எனவே ஹஜ்ஜுடைய பயணம் உணர்த்துவது என்ன? இஸ்லாம் முழுக்க முழுக்க அமைதி. பயங்கரவாத மார்க்கம் அல்ல இது, தீவிரவாத மார்க்கம் அல்ல. உலகத்தில் எந்த மதத்திலும் போர் செய்யக்கூடாத நாட்கள் என்று இருக்கிறதா? இந்த மாதத்தில் போர் செய்யக்கூடாது.
இந்த நாளை போர் செய்யக்கூடாது என்று இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. இஸ்லாத்தில் மட்டும்தான் 4 மாதங்கள் போர் செய்வது ஹராம். குர்ஆனுடைய கட்டளை அது. ஆக இந்த ஹஜ் என்பது அப்பேற்பட்ட ஒரு அமைதியை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணம். எனவே இந்த பயணத்தினுடைய நோக்கத்தை உலக மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இந்த அமைதி பயணத்தை பாருங்கள், அங்கே ஹஜ்ஜிலே 30 லட்சம் மக்கள் கூடுகிற மகத்தான ஒரு காட்சி. உலகத்தில் எந்த சமூகத்திலும் எந்த மத வழிபாட்டு தலத்திலும் இல்லாத ஒரு கூட்டம். ஆனால் அங்கே சிறு சலசலப்பு கிடையாது, எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. இங்கே 10 பேர் கூடிவிட்டால் நடப்பது என்ன என்பதை நாம் சொல்ல தேவையில்லை. அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுகிற இடத்திலே எந்த அசம்பாவிதமும் நடப்பது கிடையாது. காரணம், இது முழுக்க முழுக்க அமைதி பயணம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு ஹாஜிகள் அரஃபாவிலே தங்கியிருக்கிறார்கள். அரஃபா நாள் எப்படிப்பட்ட நாள் அது? இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இன்றைய நாகரிக உலகத்திலே, இன்றைய கலாச்சார உலகத்திலே வருடத்திலே ஒரு சில நாட்கள் சில முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக கருதப்படுகிறது. சில நாட்கள் முதியவர்களுக்கான நாட்கள், பெற்றோர் தினம், ஆசிரியர்கள் தினம், பெண்கள் தினம், மகளிர் தினம் என்றெல்லாம் பல்வேறு தினங்களை இன்றைக்கு உரிமைகள் நிலைநாட்டப்பட்ட நாளாக கொண்டாடப்படுது. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சுதந்திரமும் அமைதியும் உரிமையும் கிடைத்த நாள் என்று சொன்னால் அது அரஃபாவுடைய நாளாகத்தான் இருக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவுடைய திடலிலே அவர்கள் ஆற்றிய உரை, 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நிகழ்த்திய உரை, அந்த உரையை படித்து பார்க்கிற மக்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக அழிவு நாள் வரை எல்லா மக்களுக்கும் என்ன உரிமைகள் உண்டோ எல்லாவற்றையும் நிலைநாட்டி விட்டு சென்றார்கள். இந்த அரஃபா நாளை பற்றி நாம் இப்படி சொல்லலாம், அது வட்டி ஒழிக்கப்பட்ட நாள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையில் சொல்வதானால், வட்டி ஒழிப்பு நாள் அரஃபாவுடைய நாளுக்கு நாம் பெயர் வைக்கலாம். ஏனென்றால் இந்த உரையிலே பெருமானார் சொன்னார்கள், இன்றைய தினம் நான் வட்டியை என்னுடைய காலுக்கு கீழ் புதைத்து விட்டேன் என்று சொன்னார்கள். என்னுடைய பெரிய தந்தையான அப்பாஸுக்கு வர வேண்டிய எல்லா வட்டியையும் நான் தள்ளுபடி செய்து விட்டேன். ஆக உலகத்திலே ஒரு தலைவர் வட்டியை ஒழித்த நாள், தன்னுடைய குடும்பத்தாருக்கு வர வேண்டிய வட்டியை தள்ளுபடி செய்த நாள். ஆக நம்முடைய இன்றைய நாகரிகத்தில் சொல்வதானால், இது வட்டி ஒழிக்கப்பட்ட நாள். இந்த அரஃபாவுடைய நாள் இருக்கிறதே, சமத்துவம் நிலைநாட்டப்பட்ட நாள். உலகத்திலே சமத்துவம் பேசப்படலாம், போதிக்கப்படலாம், எழுதப்படலாம், ஆனால் நடைமுறையிலே சமத்துவம் நிலைநாட்டப்பட்ட ஒரு அற்புதமான நாள் அரஃபாவுடைய நாள். எல்லா மக்களும் ஒரே யூனிஃபார்ம், ஒரே உடை. யார் பணக்காரன் ஏழை என்று தெரியாது, அரசன் யார் பிரஜை யார் என்று தெரியாது. எல்லா மக்களுக்கும் ஒரே திடல், ஒரே திடலிலே கூடுகின்ற ஒரு காட்சி அல்லவாது? ஆக சமத்துவத்தை நிலைநாட்டுகிற ஒரு நாள் இந்த அரஃபாவுடைய நாள். பெண்களுக்கான உரிமைகள் நிலைநாட்டப்பட்ட நாள். இந்த அரஃபாவுடைய உரையிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 100,000 மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், பெண்கள் பலவீனமானவர்கள், 2 பேருடைய கண்ணீரை அஞ்சி கொள்ளுங்கள். பெண்களுடைய கண்ணீர் அனாதைகளுடைய கண்ணீர், 2 கண்ணீரை பயந்து கொள்ளுங்கள். ஒன்று பெண்களின் கண்ணீர், இன்னொன்று அனாதைகளின் கண்ணீர். இன்றைக்கு முஸ்லிம்களாகிய நாம் கூட எத்தனை ஏழை பெண்களை கொடுமைப்படுத்துகிறோம், வரதட்சணை என்கிற பெயராலும் சீர் என்கிற பெயராலும் எத்தனை பெண்கள் இன்றைக்கு அவதிப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அரஃபாவுடைய மைதானத்திலே சொன்னார்கள், பெண்கள் பலவீனமான படைப்பு, நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன், பெண்கள் விஷயத்திலே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஆக இந்த நாள் பெண்களுக்கான உரிமை நிலைநாட்டப்பட்ட நாள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்தில் நாம பார்க்கிறோம், வருஷத்துல ஒரு நாள் விலங்குகளுக்கான நாள் என்று கூட இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அரஃபாவுடைய உரையிலே அதை கூட விட்டு வைக்கவில்லை. விலங்குகளுடைய உரிமையை பத்தியும் பேசினாங்க, கால்நடைகளுடைய உரிமையை பத்தி பேசினாங்க. அந்த விலங்குகள் நல்ல நிலையில் இருக்கும் போது அவற்றின் முதுகில் ஏறி சவாரி செய்யுங்கள், அவை களைத்து விட்டால் இறங்கி விடுங்கள். ஏன்னா அந்த காலத்து வாகனம் ஒட்டகம், குதிரை, இது போன்ற வாகனங்கள், அவை நல்ல நிலையில் இருக்கும் போது ஏறி சவாரி செய்யுங்கள், களைத்து விட்டால் இறங்கி விடுங்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் விலங்குகள் விஷயத்திலே கூட இந்த சமுதாயத்திற்கு வழங்கிய ஒரு அற்புதமான அறிவுரை சொன்னார்கள். அரஃபாவுடைய அந்த உரையிலே, விலங்குகள் மீது அமர்ந்து கொண்டு பிரசங்கம் நிகழ்த்தாதீர்கள், அது அல்லாஹ் சவாரி செய்வதற்கு மட்டும்தான் அந்த முதுகை உங்களுக்கு தந்திருக்கானே தவிர, அந்த விலங்குகளுடைய முதுகு பிரசங்க மேடை அல்ல. இப்படி விலங்குகளுடைய உரிமையை அல்லாஹ்வுடைய தூதர் நிலைநாட்டினார்கள். ஒட்டுமொத்தமாக மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கான உரிமைகள் உணர்த்தப்பட்ட நாள் அரஃபாவுடைய நாள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மார்க்கம் பரிபூரணமான நாள்.
அல்லாஹ் உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து பல்வேறு காலகட்டங்களிலே பல ஷரியத்துகளை வழங்கி வந்தான். இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? மார்க்கம் நிறைவு பெற்ற நாள். இந்த அரஃபாவுடைய தினத்திலே தான் இந்த வசனம் அருளப்பட்டது, அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும், இன்றோடு மார்க்கம் பரிபூரணம் அடைந்து விட்டது, நபிமார்கள் அனுப்பப்படுவது முற்றுப்பட்டு விட்டது, இன இறை தூதரும் இல்லை, எந்த நபியும் இல்லை, எந்த மார்க்கமும் இல்லை. இப்படியாக ஒரு அற்புதமான நாள் அரஃபாவுடைய நாள். இந்த நாள் வெள்ளிக்கிழமையாக அமைந்திருப்பது இந்த வருடம் ஹஜ்ஜு செய்த ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிற ஹாஜிகளுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஆக அப்பேற்பட்ட ஒரு நாள். இங்கே நாம் இன்னொரு சந்தேகத்தையும் தெளிவுபடுத்துவது கட்டாயம். அது என்ன? அது ஹாஜிகள் இன்றைக்கு அரஃபாவில் இருக்கிறார்கள், நாம் ஞாயிற்றுக்கிழமை அரஃபா நோன்பு வைக்கிறோமே. இது இன்றைய வாலிபர்கள் பலருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம். இப்போ அங்க இன்னைக்கு அரஃபா முடிஞ்சிருது, நாம நாளை கழிச்சுதான் நம்ம காதி அறிவித்த தேதியின்படி பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு ஒன்பது, அன்னைக்கு தானே நாம நோன்பு வைக்கிறோம். இந்த சந்தேகத்துல ஏதாவது நியாயம் இருக்குதான்னு சொன்னா, முதல்ல இந்த சந்தேகத்துல நியாயமே கிடையாது. உலகம் முழுவதும் பிறை ஒன்றல்ல, உலகம் முழுவதும் ஒரு பிறை அல்ல, ஞாபகம் வைக்க வேண்டும். உலகம் முழுவதும் ஒரு பிறை எப்ப சாத்தியம் சொன்னா, பூமி தட்டையா இருந்தாதான் சாத்தியம். பூமி உருண்டையாக இருக்கிற காரணத்தினாலே உலகம் முழுவதும் ஒரே பிறை அல்ல. பெருமானார் காலத்திலிருந்து பிறை விஷயத்திலே வேறுபாடுகள் இரண்டு நகரங்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பெருமானார் எந்த வருடம் ஹஜ்ஜுக்கு வந்தார்களோ அந்த வருடமே கூட மக்காவில என்றைக்கு அரஃபாவோ அதற்கு அடுத்த நாள் தான் மதீனாவில் அரஃபா. மக்கால என்றைக்கு பெருநாளோ அதற்கு அடுத்த நாள் தான் மதீனால பெருநாள். இமாம் இப்னு கஸீர் அவர்கள் தங்களுடைய அல் பிதாயா ஒன் நிஹாயா என்ற நூலிலே இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். ஆக உலகம் முழுவதும் ஒரு பெருநாள், உலகம் முழுவதும் ஒரு அரஃபா, இது நிச்சயமாக இல்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலை தங்களுடைய அல் உம்முங்கிற கிதாபுல ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. இமாம் ஷாஃபி சொன்னார்கள், பிரபலமான ஒரு தாபியை அதா உபுன அபி ரபா, அவர் ஹஜ்ஜில வந்து பெரிய நிபுணர், ஹஜ்ஜுடைய சட்டத்துல அவரை மிஞ்சிய அறிஞர்கள் கிடையாது, எல்லா ஹலீஃபாக்களும் அவர்கிட்ட தான் சட்டம் கேட்பாங்க. அந்த அதா உபுன அபி ரபாஹ் இடத்துல அவருடைய மாணவர் ஒருவர் இப்னு ஜுரைர், அவர் கேட்கிறாரு, மக்கால என்றைக்கு பிறை பார்க்கப்பட்டதோ அதற்கு அடுத்த நாள் இன்னொரு ஊர்ல பிறை பார்க்கப்பட்டது. மக்கால பிறை பார்க்கப்பட்டது ஒரு நாள், இன்னொரு ஊர்ல அடுத்த நாள் பிறை பார்க்கப்பட்டது. அந்த ஊர் மக்கள் மக்காவுடைய அரஃபாவை கணக்கு வச்சு அரஃபா நோன்பு வைக்க வேண்டுமா, அவர்கள் பிறை பார்த்ததை வைத்து அரஃபா நோன்பு வைக்கணுமா? அதான் சொன்னாங்க, அந்தந்த ஊர் மக்கள் என்றைக்கு பிறை பார்த்தார்களோ அதை கணக்கு வச்சுதான் அரஃபா நோன்பை தவிர மக்காவை வைத்து அல்ல. மக்காவில் என்னைக்கு அரஃபாவோ அது அல்ல, அந்தந்த ஊர் மக்களுக்கு என்னைக்கு புற தெரிஞ்சது அதுதான் அரஃபா. எனவே இன்னைக்கு சில வாலிபர்கள் இதுல ரொம்ப குழம்பி குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, ஹாஜிகளுக்கே அரஃபா முடிஞ்சிருச்சு, நாம ஞாயிற்றுக்கிழமை நோன்பு வச்சு என்ன பிரயோஜனம்? பாருங்க, இன்றைய சவுதி உலமாக்கள் கூட என்ன சொல்றாங்க, சவுதி உலமாக்கள் கடந்த காலத்துல சில முஃப்திகள் இருந்தாங்க, ஷேக் இப்னு பாஸ் என்று ஒரு பெரியார் இருந்தாங்க, இப்னு உஸைமீன் என்று ஒரு பெரிய ஷேக் இருந்தாங்க. இந்த அறிஞர்கள்ட்ட கேட்கப்பட்டது, உலகத்துல பல நாடுகளுடைய பிறை வேறுபடுது, நாம இன்னைக்கு சவுதியில இன்னைக்கு அரஃபாவோ அதற்கு அடுத்த நாள் அல்லது ரெண்டு நாள் கழித்து இந்தியா போன்ற நாடுகள்ல அரஃபா நோன்பு வைக்கிறாங்க, இது சரியான்னு கேட்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க சரிதான், அந்தந்த நாட்டு மக்கள் அவங்கவுங்க பிறையை கொண்டு அமல் செய்யணுமே தவிர சவுதி பிறையை கொண்டு அமல் செய்யக்கூடாது. அதனால இந்த நாள் ஹாஜிகளுக்கு அரஃபாவுடைய நாள், அதற்காக நாம ஞாயிற்றுக்கிழமை அரஃபா நோன்பு வைக்கிறது தவறு என்றோ அதுல எந்த குற்ற உணர்ச்சியும் வர வேண்டிய தேவை என்னங்க இல்லை. இந்த சந்தேகத்தை முதல்ல நாம என்னங்க நீக்கிறணும். சில பேர் அங்க உள்ள கணக்குப்படி இன்னைக்கு அரஃபாவா இருக்கலாம் நினைக்கிறது தவறு, நம்முடைய கணக்குப்படி ஞாயிற்றுக்கிழமை. ஆக அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு ஹாஜிகள் அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே கூடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அல்லாஹத்தாலா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இந்த வருட ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும், நமக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து இப்போது நமக்கு இரண்டொரு நாட்களிலே ஈத் உல் அதா என்கிற தியாகத்தை நினைவூட்டுகின்ற ஒரு தியாக திருநாள், ஹஜ் பெருநாள் இரண்டொரு நாளிலே வரவிருக்கிறது. நாம் அடிக்கடி நினைவூட்டுகிற விஷயம், எல்லா சமுதாயத்திலுமே பண்டிகை தினம் எப்படி பார்க்கப்படுகிறது, பண்டிகை நாட்கள் என்பது எல்லா மதத்திலையும் நீங்கள் பார்த்தீர்களேயானால் அது கட்டுப்பாடற்ற நாள் என்றுதான் பார்க்கப்படுது. பண்டிகை தினத்துல எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எல்லா ஆசாபாசங்களுக்கும் இடமளிக்கப்படுகிற நாள். எனவே பண்டிகை தினத்துலதான் மது அர்ப்பணை அதிகமாக விற்பனை ஆகிறது, பண்டிகை தினத்துலதான் விபச்சாரத்திற்கு என்னங்க அதிக மதிப்பும் இருக்கிறது. அப்ப எல்லா பாவங்கள் எல்லா குற்றங்களும் நடக்கிற நாளாக தான்
பண்டிகை தினங்கள் எல்லா மதத்திலையும் அதான் இருக்குது. ஆனால் நம்முடைய மார்க்கத்தை பார்க்கிறோம், ரெண்டே ரெண்டு நாள் தான் நமக்கு பண்டிகை நாள், ரெண்டு பெருநாள் தான் நமக்கு பண்டிகை. இதுல வேற முஸ்லிம்களுடைய பண்டிகைன்னு வேற எதுவுமே கிடையாது. காலண்டர்ல போட்டு வச்சிருப்போம் பண்டிகை தினங்கள், இஸ்லாமியரின் பண்டிகைகள். இஸ்லாமியரின் பண்டிகைனா ரெண்டு தான், ஒன்று நோன்பு முடிந்து, இன்னொன்று ஹஜ்ஜு முடிந்து. இந்த ரெண்டு தான் நமக்கு பெருநாளை தவிர வேறு எதுவுமே நமக்கு பெருநாள் அல்ல. இந்த ரெண்டு பண்டிகையிலும் நீங்கள் பார்த்தால் அல்லாஹால ரெண்டு விஷயத்தை உணர்த்தறான். ஒன்று, பண்டிகை தினத்துல அல்லாவையும் மறக்க கூடாது, பண்டிகை தினத்துல சக மனிதர்களையும் மறக்க கூடாது. இதுதான் பெருநாளுடைய செய்தி. ஈதுடைய தினத்தில் அல்லாவையும் மறக்க கூடாது, ஈதுடைய தினத்தில் சக மனிதர்களையும் மறக்க கூடாது. ரெண்டு பெருநாளிலுமே இந்த பொருள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவேதான் ஈதுடைய தினத்துல நாம் என்ன செய்யறோம், தொழுகையை கொண்டு ஆரம்பிக்கிறோம். ஈதுடைய தினத்துல நாம தக்பீர் சொல்றோம், மத்த தொழுகையில் இல்லாம ஈதுடைய தொழுகையில கூடுதல் தக்பீர். அதிலும் குறிப்பாக இந்த பெருநாளை பொறுத்த வரைக்கும் அரஃபா நாளுடைய ஃபஜ்ரில் இருந்து துல்ஹஜ் 13 அசர் வரை சுமார் அதாவது 23 தொழுகைகள், 23 தொழுகைகளுக்கு பிறகு தக்பீர் அடங்க சொல்லப்படும். ரெண்டு பெருநாளிலுமே அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மட்டும் தான் பெரியவன். உலகத்திலே தம்மை பெரியவர் என்று சொன்ன எல்லோருமே சிறுமைப்பட்டு தான் போயிருக்கிறார்கள். அதான் கடந்த கால வரலாறும் நிகழ்கால வரலாறும் இன்னைக்கு நாம பார்க்கிற காட்சியும் அதுதான். உலகத்துல அல்லாவுக்கு தான் பெருமை சொந்தம், உலகத்துல அல்லாவுக்கு தான் கண்ணியம் சொந்தம். வலில்லாஹின் இஸ்ஸா, அல்லாவுக்கு தான் கண்ணியம், யாருக்கும் கண்ணியம் கிடையாது, நிரந்தரம் அல்லாவுக்கு தான் சொந்தம். அல்லாவை தவிர உலகத்துல யாருக்கும் நிரந்தரம் இல்லை, உலகத்துல நிரந்தர மன்னர்களும் கிடையாது, நிரந்தர முதல்வர்களும் கிடையாது. இதுதான் நமக்கு கடந்த கால வரலாறும் உணர்த்துகிறது, நிகழ்கால வரலாறும் உணர்த்துகிறது. இதுதான் ஈதுல அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மட்டும் தான் பெரியவன். எனவேதான் ஒரு பாடலில கூட நாம் கேள்விப்பட்டிருப்போம், மன்னாதி மன்னர்கள் எல்லாம் நிரந்தரமாய் இருந்தது கிடையாது. ஆக தம்மை நிரந்தரமானவர்கள் என்று சொன்னவர்கள் கடந்த காலத்திலும் நிரந்தரத்தை அனுபவித்தது கிடையாது. நிகழ்கால உண்மைகளும் அதைத்தான் நமக்கு காட்டுகிறது. இது நமக்கு ஒரு பாடம். நிரந்தரம் என்பது சொர்க்கத்தில் மட்டுமே அல்லது நரகத்தில் மட்டுமே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ரெண்டு உலகம் தான் நிரந்தரம். சொர்க்கத்துல அனுபவிப்பதும் நிரந்தரம், நரகத்துல தண்டனையும் நிரந்தரம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது, எந்த பதவிக்கும் நிரந்தரம் கிடையாது, எந்த செல்வத்திற்கும் நிரந்தரம் கிடையாது. இதுதான் அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிற பாடம். எனவே ஈதுடைய தினத்திலே அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ் மறக்க கூடாது. ஈதுடைய தினத்துடைய இரண்டாவது செய்தி என்ன, சக மனிதர்களையும் மறக்க கூடாது. எனவேதான் நோன்பு பெருநாளின் போது அந்த தொழுகைக்கு முன்னால் சதகத்துல் ஃபித்ர் என்கிற ஒரு தர்மத்தை நாம் கொடுக்கிறோம். இந்த பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் அன்று ஈதுல் அல்ஹாவுடைய குர்பானியினுடைய இறைச்சி, அதை இல்லாத மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறோம். அப்ப ஈதுடைய தினத்துல ரப்பையும் நினைக்கிறோம், சக மனிதர்களுடைய கஷ்டத்தையும் நினைக்கிறோம். இந்த இரண்டு தான் பெருநாட்களுடைய பிரதான செய்தி. அந்த அடிப்படையில ஈதுடைய தினத்துல நாம இறைச்சியை கொடுக்கிறோம். பாருங்க, கொடுக்கிற பழக்கம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது, கொடுக்க வேண்டும். வாங்குவதை விட கொடுக்கும் கை சிறந்தது என்று பெருமானார் சொல்வார்கள். கொடுக்கக்கூடியவர்கள், கொடைவல்லல்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள். ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கொடைவல்லல்களை திட்டாதீர்கள், கொடைவல்லல்களை திட்ட வேண்டாம். ஏனென்று சொன்னால் ஒரு கொடை கொடுக்கிற மனிதன் தடுக்கி வில நேர்ந்தால் அவர்களை அல்லாஹ் தாங்கி பிடிக்கிறான். இது ஒரு ஹதீஸ். ஒரு கொடைவல்லல் தடுக்கி வில நேர்ந்தால் அல்லாஹ் அவர்களை தாக்கி பிடிக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கொடுக்கிற பழக்கம் ஒரு முஸ்லிமுக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த ரெண்டு பெருநாள் தினத்திலும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறான். ஒரு சந்தர்ப்பத்திலே ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில போர் கைதிகளை பிடித்து கொண்டு பெருமானாரிடத்திலே வருகிறார்கள். அந்த போர் கைதிகள் எல்லோரையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காரணங்களுக்காக கொல்லும்படி உத்தரவிடுறாங்க. எல்லாத்தையுமே கொலை செய்யுங்க, ஒரே ஒரு ஆளை மட்டும் விட சொல்லிட்டாங்க. இவனுக்கு மரண தண்டனை வேண்டாம், விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஹாலித் பின் வலீத் கேட்டாங்களாம், யார சொல்லதான், இந்த கூட்டத்திலேயே மோசமானவன் இவன் தான், ஆக கெட்டவன் இவன் தான், நீங்க இவனுக்கு மரண தண்டனை வேண்டாம் என்று சொல்கிறீர்களே என்று. இப்ப பெருமானார் சொன்னார்களாம், ஜிப்ரீல் என்னிடம் வந்து சொல்லிவிட்டு போனார்கள், இந்த கூட்டத்திலேயே பெரிய கொடைவல்லல் இவன் தான், எனவே இவனை கொல்ல வேண்டாம். எனவே ஒரு கொடை கொடுக்குகிற மனிதன் காஃபிராக இருந்தால் கூட, இறை மறுப்பாளனாக இருந்தால் கூட அல்லாஹ் அவனுடைய கொடையை வீணாக்குவது கிடையாது. அல்லாஹ்வுடைய பார்வையில அவனுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, உலகத்துல அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்துகிறான். இது நமக்கு
மார்க்கம் சொல்லித் தருகிற செய்தி. அன்னை உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் பெருமானாருக்காக நான் இறைச்சி வாங்கி வைத்திருந்தேன். அந்த நேரத்திலே ஒரு யாசகர் ஒருவர் வந்தார். நான் நபி சாப்பிட வேண்டுமே என்பதற்காக அவருக்கு அதை கொடுக்காமல் மறுத்துவிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது அந்த இறைச்சியை பார்க்கிறாங்க, அது கல்லாக மாறிவிட்டது. இப்ப கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாராவது இந்த இறைச்சி யாசகம் கேட்டாங்களான்னு சொல்லி உம்மு ஸலமா சொன்னாங்க, கேட்டாங்க உங்களுக்கும் சொல்லி நான் வச்சிருந்தேன். சொன்னாங்க அல்லாஹால அதனாலதான் இதை கல்லாக மாத்திட்டான். நபி வீட்டு பெண்கள் யாசிப்பவர்களுக்கு கொடுப்பது கட்டாயம், நாம கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம், ஆனா இறைத்தூதருடைய மனைவிமார்கள் அப்படி இல்ல, கேட்டா அவங்க கொடுத்தரணும். ஆக இந்த ரெண்டு பெருநாட்களிலுமே எல்லா மனிதர்களுடைய கஷ்டங்களை உணர்த்துவதற்கு தான் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தாராளமாக இந்த பெருநாட்கள்ல கொடுத்து பழகணும். குர்பானியினுடைய சட்டங்களை கடைசியில கொஞ்சம் சொல்லுவோம், அதுல என்னங்க சில சட்டங்கள் யாராருக்கு கொடுக்கலாம் என்பது பற்றி சில சட்டங்கள் என்னங்க சொல்லுவோம். ஆக ரெண்டு பெருநாளிலும் அல்லாஹ்வை மகிமைப்படுத்துவது, எல்லா படைப்புகளுக்கும் உதவி செய்வது, இதுதான் பெருநாள் நமக்கு கட்டுத்தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பெருநாளிலே நாம் நோன்பு பெருநாளின் போது நோன்பை நிறைவு செய்து விட்டு கொண்டாடுகிறோம். இந்த பெருநாள் இது ஹஜ்ஜுக்கு பிறகு ஒரு தியாகத்தை நினைவூட்டுவதற்காக கொண்டாடுகிறோம். பொதுவாக குர்பானி என்பது உதஹியா என்று சொல்கிறோம் அரபியிலே, தமிழிலே குர்பானி என்று சொல்கிறோம். குர்பானி என்பது ஆதம் அலை இஸ்லாமுடைய காலத்திலிருந்து இருக்கிறது. அல்லாஹுக்காக ஏதோ ஒன்றை காணிக்கையாக தருவது எல்லா காலத்திலையும் இருக்குது. ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் நமக்கு இந்த குர்பானி இறைச்சியை சாப்பிட அனுமதி கொடுத்துருக்கிறான், சாப்பிடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறான். அதனாலதான் நம்ம வாங்கும் போதே அந்த நோக்கத்துல தான் வாங்குறோம். வாங்கும் போதே நமக்கு இறைச்சி நல்ல ருசியா இருக்கணும், டேஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வாங்குறோம். இது ஹராம் ஒன்றும் அல்ல, ஆனா அதே நேரத்துல இந்த நீயத்தை மாத்துங்க, கொஞ்சம் இந்த நீயத்துக்கு வாங்க கூடாது. சரி, அல்லாஹ் நமக்கு இதை ஹலால் ஆக்கி இருக்கிறான் பெருமானாருடைய பரக்கத்தினால. அல்லாஹ் இந்த குர்பானி இறைச்சி நமக்கு ஹராம் ஆக்கி இருக்கிறான். ஆனா முன் சென்ற சமுதாயத்தவர்களுக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு குர்பானி கொடுக்கறதாக இருந்தா என்ன செய்யணும், அதை ஒரு மலையில கொண்டு வச்சிருவாங்க. அது கபூல் ஆச்சுன்னு சொன்னா வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும், அதை பொசிக்கிறோம். கபூல் ஆகலன்னு சொன்னா அந்த நெருப்பு வராது. இதுதான் முன் சென்ற சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் வைத்திருந்த நியதி. அதை அவங்க சாப்பிடவும் முடியாது, அதை அவங்க எடுத்து சாப்பிடக்கூடாது. ஆதம் அலி இஸ்லாமுடைய மக்கள் இருவர், ஹாபீல் காபீல், இந்த ரெண்டு பேருக்கும் என்னங்க ஒரு திருமண விஷயத்துல பிரச்சனை. ஆதம் அலி இஸ்லாமுடைய ஒரு மகளை நிக்கா செய்வதில் ரெண்டு பேருக்கும் மத்தியில சண்டை. இப்ப ஆதம் அலி இஸ்லாம் சொன்னாங்க, ரெண்டு பேரும் குர்பானி கொடுங்க, யாருடைய குர்பானி அல்லாஹ் ஏற்கிறானோ அவருக்கு நான் இந்த பெண்ணை மனம் முடித்து கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஹாபீல் அவர் வந்து நிறைய மாடுகள் வச்சிருந்தாரு, அவருடைய மாட்டுல சிறந்த மாட்டை கொண்டு வந்து அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்கிறாரு. அந்த அறுத்து ஒரு மலையில கொண்டு வைக்கிறாரு, வானத்திலிருந்து நெருப்பு வருது, அதை சாப்பிட்டு பொசுக்கிறது. அப்ப அவருடைய குர்பானி கபூல் ஆயிடுச்சு. ஹாபீல் என்ன செய்யறாரு, அவர் விவசாயி, அவர் அல்லாஹ்வுக்காக தான் அறுவடை செய்தவைகளை எல்லாம் ஒரு மலை மேல கொண்டு வைக்கிறாரு, நெருப்பும் வரல, அதை பொசுக்கவும் இல்லை. அவருடைய குர்பானி நிராகரிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சம்பவத்தை சொல்லுவான், இது கர்ரபா குர்பானன். ஆதம் அலி இஸ்லாமுடைய மகன்கள் இருவரும் அல்லாஹ்வுக்காக ஒரு காணிக்கையை வைத்தார்கள், ஒருவருடைய குர்பானி ஏற்கப்பட்டது, வலம் யுதகப்பல் மினல் ஆஹர், மற்றவருடைய குர்பானி ஏற்கப்படவில்லை. இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறைச்சமுடையவருடைய குர்பானியை தான் அல்லாஹ் ஏற்கிறான். எல்லாருடைய குர்பானி ஏற்கப்படுவதல்ல, எல்லாருடைய ஹஜ்ஜும் ஏற்கப்படுவது கிடையாது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கும் போது சை செய்து கொண்டிருக்கிறார்கள். சை செய்கிற போது அவனுடைய மகனார் பக்கத்துல, உமருடைய மகனார் இப்னு உமர், அந்த கூட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க. அன்னைக்கு அவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்க, இன்னைக்குள்ள கூட்டத்தை பார்த்தா என்ன சொல்லி இருப்பார்கள், சொன்னாங்க எவ்வளவு கூட்டமாக இருக்கிறது என்று சொல்லி. இப்ப உமர் சொன்னார்கள், மகனே நீ கூட்டத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறாய், ஆனால் வந்திருக்கிற அத்தனை பேரும் ஹாஜிகள் அல்ல, யாருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவர்கள் மட்டுமே ஹாஜிகள். இப்ப இவன் உமர் கேட்பாங்க, அப்படியானால் அல்லாஹ் சிலருடைய ஹஜ்ஜை நிராகரிக்கவும் செய்கிறானா என்று. உமர் சொல்வார்கள், மகனே சிலருடைய ஹஜ்ஜு தான் ஏற்கப்படுகிறது, சிலருடைய ஹஜ்ஜு தான் ஏற்கப்படுகிறது, பல பேருடைய ஹஜ்ஜு நிராகரிக்கப்படுகிறது. பிறகு அதற்கான காரணங்களையும் சொன்னார்கள். அப்ப இந்த ஆயத்தை தான் உமர் ஓதி காட்டினாங்க, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுடைய வணக்கத்தை தான் அல்லாஹ் கபூல் செய்யறான். இறையச்சமுடையவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய நோன்பு, அவர்களுடைய குர்பானி, அவருடைய ஹஜ்ஜ தான் ஏற்று செய்யறான். அல்லாஹ் நம்முடைய குர்பானிகளை எல்லாம் கபூல் செய்யட்டும். அத்தகைய தக்வா அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்பானி என்பது ஆதி காலத்தில் இருந்து இருந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுத்தார்கள்.
சில அறிவிப்புகள்ல வருது, 1000 குதிரைகளை அறுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லி கூட வருது. ஆக குர்பானி அவங்கள்டையும் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த குர்பானி வரலாறுகளிலேயே மிக பிரசித்தி பெற்ற வரலாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. நாம் எல்லாம் தெரிந்தது, ரெண்டு பேர் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்கப்படவிருந்தார்கள், ஆனா அல்லாஹாலா தடுத்துட்டான். ரெண்டு பேர் மனிதர்கள்ல ரெண்டு பேர் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்கப்படவிருந்தார்கள், அல்லாஹாலா வேண்டான்னு சொல்லிட்டான். ஒருவர் யார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு யார், பெருமானாருடைய தகப்பனார் ஹஜ்ரத் அப்துல்லா. அவங்களும் குர்பானி கொடுக்கப்படவிருந்தாங்க, ஆனா அல்லாஹ் வேண்டான்னு சொல்லிட்டான். எனவேதான் நபி தன்னை பத்தி சொல்லுவாங்க, ஆனா இப்னு தபீஹைன், நான் யார் தெரியுமா, அல்லாஹ்வுக்காக அறுக்கப்படவிருந்த இரண்டு தந்தையருக்கு பிறந்த மகன் நான். அல்லாஹ்வுக்காக அறுக்கப்படவிருந்த இரண்டு தந்தையருக்கு பிறந்த மகன் நான். ஒன்று என்னுடைய அசல் தந்தை அப்துல்லா, இன்னொன்று என்னுடைய மூதாதையரான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாருக்கு என்ன தந்தை, அவர் ரெண்டு அறுக்கப்படவிருந்த தந்தைக்கு பிறந்த மகன் நான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். அவங்க அல்லாஹ்வுக்காக ஒரு கனவு கொண்டாங்க, இப்ராஹிம் அறுத்து பலியிட முன் வந்தாங்க. அல்லாஹ் அந்த சோதனையை தடுத்து நிறுத்தி இப்ராஹிம் இஸ்மாயிலுக்கு பதிலாக ஒரு ஆட்டை கொடுத்தான். பெருமானாருடைய தந்தையும் அறுக்கப்படவிருந்தாங்க. அந்த சரித்திரம் என்ன, பெருமானாருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் அவங்களுடைய காலத்துல ஜம்சம் கிணறு, அது எங்க போச்சுன்னே தெரியல, ஜம்சம் இடையில காணாம போயிடுச்சு. ஜம்சம் கிணறு இருக்கிறது இடையில, அது ஏதோ ஒரு காலகட்டத்துல அது மூடப்பட்டு எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப அப்துல் முத்தலிப் ஒரு நேர்ச்சி செஞ்சாங்க, யாரெல்லாம் இந்த ஜம்சம் கிணறு எனக்கு காட்டி கொடுக்கப்பட்டால் என்னுடைய மகன்களில் பிரியமானவரான அப்துல்லாவை நான் உனக்காக அறுத்து பலியிடுகிறேன் அப்படின்னு சொல்லி நேர்ச்சி பண்ணியிருந்தான். அல்லாஹாலா ஜம்சம் கிணற காட்டி கொடுத்துட்டான், ஜம்சம் கிணறு கிடைச்சிருச்சு. அப்ப ஜம்சம் கிடைத்த உடனேயே மகனை அறுத்து பலியிட ஆயத்தமாகற போது, அந்த நேரத்தில் இருந்த அறியாமை கால சம்பவம், அந்த நேரத்தில் இருந்த மார்க்கம் படித்த வேதம் படித்த மக்கள் சொன்னாங்க, மகனை அறுத்து பலியிட தேவையில்லை, அதற்கு பதிலாக 100 ஒட்டகங்களை அறுத்து பலியிடுங்கள். அப்போ அப்துல்லா அவர்களுக்காக 100 ஒட்டகங்கள் அறுக்கப்பட்டது. இதைத்தான் நபி சொன்னாங்க, நான் இரண்டு அல்லாஹ்வுக்காக அறுக்கப்படவிருந்த இரண்டு தந்தையர்களுடைய மகனாவேன். ஆக இந்த குர்பானியின் வரலாறு என்பது எல்லா காலத்திலிருந்தும் இருந்து வருகிறது. வித்தியாசம் என்ன, நாம குர்பானி இறைச்சியை சாப்பிடுறோம், அன்னைக்கு சாப்பிடுறது ஹராம் ஆக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு நாம போட்டி போட்டு வாங்க மாட்டோம். அந்த மாதிரி அல்லாஹ் வந்து எனக்கு நேரடியா ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க, வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும், அது பொசுக்குனா குர்பானி கபூல் ஆச்சு, இல்லைனா கபூல் ஆகல. இப்படி ஒரு சட்டம் நமக்கு சொல்லப்பட்டிருந்தா நம்ம எத்தனை பேர் குர்பானி வாங்குவோம்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து நம்முடைய பலவீனத்தின் மீது கொஞ்சம் இரக்கம் காட்டிதான் அல்லாஹத்தலா இந்த இறைச்சியை நமக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறான். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் நம்ம 5 தக்பீர் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். இந்த இறைச்சி அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறானே, அதுக்காக தான் நம்ம தக்பீர் சொல்றோம். இந்த இறைச்சியை சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டிதான் பெருமானார் 4 நோன்பு வைக்கிறது ஹராம் ஆக்கிட்டாங்க. துல்ஹஜ் 10, 11, 12, 13, ஏன், எதுக்காக, இந்த இறைச்சியை நம்ம சாப்பிடணும். பெருமானார் இந்த நாட்களுக்கு என்ன பேர் வச்சாங்க, ஐயாமு அக்லின் வஷுர்பின், நல்ல சாப்பிட வேண்டிய நாள், நல்ல அருந்த வேண்டிய நாள், நல்ல சாப்பிட்டு நல்ல தண்ணி குடிக்கணும். இது ஹதீஸுடைய வார்த்தை. உமர் ரதியல்லாஹு அவர்களும் இந்த பிரசங்கத்துல சொல்லுவாங்க, இந்த வரப்போகிற நாட்கள் இருக்கிறது ஐயாமு அக்லின் வஷுர்பின். ஆக வருஷத்துல சாப்பிடுறதுக்குன்னு ஒரு நாளை உலகம் கண்டுபிடிச்சிருக்குதோ இல்லையோ நம்முடைய மார்க்கத்துல இருக்குது. நல்ல சாப்பிடலாம் இந்த நாட்கள்ல, நோன்பு ஆறாம், நோன்பு கூட இந்த நாட்களிலே தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் உதகையாவுடைய இறைச்சியை எல்லோருமே சாப்பிடணும், எல்லோருமே கொஞ்சமாக சாப்பிடணும். இந்த அளவு குலமாக்கள் சொல்றாங்க, பிறந்த குழந்தைக்கு கூட உதகையா இறைச்சியினுடைய சார பிழிஞ்சு வாயில விடுங்க, சக்கையை முழுங்கிற வேண்டாம், அதனுடைய சார வாயில விடுங்க, அந்த குழந்தைக்கு அது ஒரு பரக்கர். நோயாளிகளும் கூட இந்த இறைச்சியை கொஞ்சமாவது சாப்பிடட்டும். ஆக அல்லாஹ் நம்முடைய கிருபையின் காரணமாக நமக்கு இந்த நாட்களை ஒரு ஹலாலான நாட்களாக இறைச்சி அல்லாஹத்தால அனுமதி அளித்திருக்கிறான். அந்த வகையில இந்த குர்பானியை நாம் இன்றைக்கு வரைக்கும் அறுத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து சகோதரர்களே, குர்பானியின் சட்டங்கள், ஒவ்வொரு ஆண்டும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற சட்டங்கள், குறிப்பாக நாம் ஒரு 3 விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். குர்பானியினுடைய கடமையை உணர்வது, இதை நாம் அடிக்கடி நினைவுபடுத்துவதுண்டு. யாருக்கு குர்பானி கடமை? இப்போ ஹனஃபி மதுஹபுடைய சட்டப்படி 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு. இன்றைக்கு 612 கிராம் வெள்ளிங்கிறது ஒரு சுமார் 40,000 ரூபாய் இருக்கலாம். ஒரு 40,000 ரூபாய் மதிப்புள்ள பணமாக இருந்தாலும் சரி, அல்லது அசையா சொத்துக்களாக இருந்தாலும் சரி,
தேவைக்கு அதிகமான சொத்துக்கள் பொருள்கள் இருக்கிறது. அப்ப 40,000 ரூபா பணமா இருந்தாலும் சரி, அதனுடைய மதிப்புல சொத்தாக இருந்தாலும் சரி, இந்த நிலையில யார் இருக்கிறாங்களோ, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வயதுக்கு வந்து அத்தனை பேர் மீதும் குர்பானி கடமை. எனவே குடும்பத்துல குர்பானி, இந்த சொத்து யாருடைய பேர்ல இருக்குது அவங்க பேர்ல குர்பானி கொடுங்க. நம்ம அடிக்கடி சொல்றது போல 20 வருஷமா ஒரே பேர்ல கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த நடைமுறைகள் தவறானது. கடமையானவர் தனக்கு கொடுக்கட்டும், பிறகு அடுத்தவர்களுக்கு கொடுக்கட்டும். இரண்டாவது விஷயம், குர்பானி கால்நடைகளை வாங்கும் போது கவனித்து வாங்கிறது, குறையுள்ளவைகளை வாங்கக்கூடாது. மார்க்க சட்டப்படி குறையுள்ளவைகள், கொம்பு ஒடிந்தவைகள், பலவீனமானவைகள் இதையெல்லாம் மார்க்க என்னங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கப்பட்டிருக்குது. சில சகோதரர்கள் இப்படி ஒரு மசலாவையும் கேட்டாங்க, சில கால்நடைகள் ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத அலின்னு சொல்றோமே அந்த மாதிரி கால்நடைகளும் இருக்குது, இதை வாங்கி அறுக்கலாமான்னா அறுக்கக்கூடாது, அது அறுத்தா குர்பானி நிறைவேறாது. எப்படி மனிதர்கள்ல ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத ஜாதி இருக்கிறார்களோ கால்நடைகளிலும் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த கால்நடைகளை வாங்கி குர்பானி கொடுத்தால் குர்பானி நிறைவேறாது. இது கொஞ்சம் என்னங்க கவனித்து வாங்கிறது. அதே போல வயதை கவனிக்கிறது, ஆடுகள்ல என்னங்க 1 வருஷம் பூர்த்தி ஆகிறது, மாட்டுல 2 வருஷம் பூர்த்தி ஆகிறது, இதையெல்லாம் தெரிந்தவர்களை வைத்து, அனுபவசாலிகளை வைத்து, சட்டங்களை கேட்டு தெரிந்து நம்ம வாங்கிறது. வாங்கும் போது கரியை மட்டும் நோக்கமாக கொண்டு வாங்காம அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டு வாங்கிறது. மூன்றாவது சட்டம் என்ன, இந்த இறைச்சியை வந்து முஸ்லிம்கள்ல யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கலாமா, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு தரலாமா. ஹனஃபி மதுஹபுல தேவைப்பட்டா கொடுக்கலாம், தவறு கிடையாது, தேவை ஏற்பட்டால் கொடுக்கலாம். நம்ம இந்த காலத்துல நான் சொல்வது உண்டு, மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு, சமூக இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த இறைச்சியை கண்டிப்பாக மாற்று மத அன்பர்களுக்கும் கொடுங்கள். இக்காலத்தினுடைய தேவை அது. ஏன்னா இன்றைக்கு ஒரு மதவாத சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது, மதவாதம் திணிக்கப்படுகிறது. எனவே இத்தகைய ஒரு சூழல்ல நாம அடுத்த சமூகத்தவரோடு ஏற்படுத்தக்கூடிய உறவுகள்ல ஒரு பெரிய என்னங்க ஒரு இடைவெளி ஏற்படுகின்ற ஒரு சூழல்ல இது போன்ற ஈதுகள் மூலமாக ஒரு நெருக்கத்தை நாம ஏற்படுத்தணும். அதனால இந்த சந்தர்ப்பத்துல இறைச்சி அவர்களுக்கு தாராளமாக கொடுங்க. ஹனஃபி மதுஹபுல அதுல எந்த விதமான மக்ரூஹும் கிடையாது. அதனால மாற்று மத அன்பர்களுக்கும் இந்த இறைச்சியை கொடுத்து ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இதை நாம ஒரு காரணமாக ஆக்க வேண்டும். இது குர்பானி தொடர்பாக நாம் அறிய வேண்டிய அடிப்படையான சில சட்டங்களாக இருக்கிறது. அடுத்து இந்த ஈதுடைய தினத்துக்கு முந்தைய நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, நம்முடைய பிறை கணக்குப்படி துல்ஹஜ் 9வது நாள், அன்றைக்கு நமக்கு அரஃபாவுடைய நோன்பு சுன்னத்தான நோன்பாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஃபா நோன்பு வைப்பதானது கடந்த ஆண்டினுடைய பாவத்தையும் வரக்கூடிய ஆண்டினுடைய பாவத்தையும் சேர்த்து மன்னித்து விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எனவே ஞாயிற்றுக்கிழமை நோன்பு வைப்பது, நம்முடைய பெண்களையும் நோன்பு வைக்க சொல்வது, சிறார்களையும் நோன்பு வைக்க பழக்குவது ஒரு அற்புதமான ஒரு சுன்னத்தான ஒரு நோன்பு, அதை கடைபிடிக்க வேண்டும். அதே போல அரஃபாவுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஃபஜ்ரில் இருந்து துல்ஹஜ் 13 அசர் வரையிலும் நாம் தக்பீர் சொல்வது, 23 தொழுகைகளுக்கு பின்னால் தக்பீர் சொல்வது, ஒரு தடவை தக்பீர் சொல்வது வாஜிபாக இருக்கிறது. ஆண்களும் சொல்ல வேண்டும், பெண்களும் சொல்ல வேண்டும், தனியாக தொழுபவரும் சொல்ல வேண்டும், ஜமாஅத்தோடு தொழுபவரும் சொல்ல வேண்டும். இதெல்லாம் இந்த நாட்களுடைய சட்டங்கள். தக்பீர உலமாக்கள் 2 வகையா பிரிப்பாங்க. ஒன்று, இந்த 5 நேர தொழுகைக்கு பிறகு சொல்கிற தக்பீர், அது ஒரு தடவை சொல்வது வாஜிப். தக்பீருடைய மற்றொரு வகை என்ன, நான் போன வாரம் பயானிலும் சொல்லியிருந்தேன், துல்ஹஜ் பிற எப்போ பிறந்துருச்சோ அதிலிருந்தே தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லா இடங்களுக்கும் ஒருவர் மற்றவருக்கு தக்பீரை ஞாபகப்படுத்தணும். கடைவீதிகளுக்கு போனா தக்பீர், வீடுகளுக்குள்ள போனா தக்பீர். ஆக இது தக்பீருடைய நாட்கள். இந்த நாட்களுடைய மகத்துவத்தை உணர்ந்து நாம நடக்கணும். ஈதுடைய இரவு ஒரு சிறப்பான இரவு, அந்த இரவை வீணாக்காமல் அமல்களிலும் துஆக்களிலும் திக்ர்களிலும் கழிக்க முயற்சிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிற ஹாஜிகளை பாதுகாப்போடு அவர்களுடைய தாயகங்களுக்கு திருப்பி அவருடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்து நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. வாஹுர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் வருகிற திங்கக்கிழமை ஈதுடைய தொழுகை நம்முடைய கிழக்கு பள்ளியிலே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது போல ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்து பயான் நடைபெறும். பயானை ஒட்டி இஷ்ராக்குடைய நேரம் சுமார் 6:20, 6:25 இந்த நேரத்தில் இஷ்ராக்குடைய நேரம் வருகிறது. அதை ஒட்டி ஈதுடைய தொழுகை எப்போதும் போல இன்ஷா அல்லாஹ் நடைபெறும்.